வணக்கம் நேர்களை இந்த வீடியோவில் நம்ம தளபதியோட அறுபத்தி ஆறாவது படத்தை பற்றின அப்டேட் தாங்க நாம் பார்க்க போகிறோம் என்னப்பா எத்தனை அப்டேட் தான் கொடுப்பீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எங்கள் காது கேட்குது இருந்தாலும் கொடுத்து தான் ஆகணும் இந்த அப்டேட் வந்து ஓரளவுக்கு எல்லாமே ஃபைனல் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் வந்து என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா பதிமூணாந்தேதி வந்து இந்த படம் வந்து அதாவது பீஸ்ட் படம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதை தொடர்ந்து அதுக்கான ப்ரொமோஷனாக பத்தாம் தேதி நம்ம பத்து வருஷத்துக்கு அப்புறம் தளபதி விஜய் வந்து நே நேரடியாக டிவிக்கு வந்து பேட்டி பேட்டியடிக்க போகிறாரு அதுவும் வந்து பேட்டி எடுக்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தோட டேரக்டர் நெல்சன் திலீப் குமார் தான் பேட்டி எடுக்க போகிறாரு இதுக்கான ப்ரோமோலாம் வெளியில் வந்துட்டே இருக்குது ரொம்ப கலகலப்பாக எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதும் நல்லாவே தெரியுது ஏன்னா நெல்சன் வந்து ரொம்ப அப்படியே கலாய்ச்சி பேசுறது வந்து நல்லாவே தெரியுது அவரும் வந்து நம்ம தளபதியாக அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக பதில் சொல்வார் அந்த விஷயங்கள் எல்லாமே சூப்பராக தெரியுது அதை தொடர்ந்து இப்போ தளபதி அறுபத்தி ஆறோட முக்கியமான அப்டேட் வந்து வெளியாகிருக்கு இந்த படத்தை வந்து தயாரிக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா தில்ராஜ் வந்து தயாரிக்க போகிறாரு வெங்கடேஸ்வரா பிலிம்ஸ் தான் வந்து தயாரிக்கிறாங்க இந்த படத்துக்கு வந்து வம்சி வந்து டைரக்ட் பண்ண போகிறார் இவர் ஏற்கனவே மகரிஷி மற்றும் தோலா படங்கள் வந்து எடுத்திருக்காரு தோலா வந்து தமிழில் ரிலீஸ் ஆகி ஒரு சூப்பர் ஹிட் படமாக அமைஞ்சது அதை தொடர்ந்து இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபுவோட பொண்ணும் ராஜும் முக்கியமான கேரக்டரெலாம் நடிக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க இந்த படத்தோட ஹீரோயின் தான் வந்து ரொம்ப சர்ச்சைக்குள்ளாயிட்டே இருந்தால் யாருப்பா நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது இருந்தது ஃபஸ்ட்டு வந்து கீர்த்தி சுரேஷ் சொன்னாங்க அதுக்கப்புறம் கீரா அத்வானி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஸ்மிகா மந்தனா பூஜா ஹெக்டே ஹிந்தியில் வந்து மிமி படத்தில் நடித்த கீர்த்தி அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் வந்து எதுவுமே ஃபைனல் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஓரளவுக்கு வந்து ராஸ்மிகா மந்தனா வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து ஒரு ஃபை ஃபைனல் அப்டேட் நமக்கு கிடச்சிருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஷ்மிகா பந்தன் மந்தனா வந்து இந்த படத்தில் வந்து கமிட் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதுவும் வந்து நாளைக்கு அதை வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஏன்னா நாளைக்கு ராஷ்மிகா மந்தனாவோட பர்த்டே அதை தொடர்ந்து தளபதி அறுபத்தி ஆறில் வந்து ராஷ்மிகா மந்தனா ஜாயின் பண்ணுறது அஃபிஷியலாக அனவுஸ்மெண்ட் வரும் அப்படின்னு எல்லாருமே இருக்காங்க ஓகேங்க தளபதி கூட மந்தனா ஜோடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப்